உயிரோடு இருக்கும்போது சொன்னது இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன இந்த செய்தி, இந்த இஸ்லாம் இன்றைக்கும் கிதாபுகள்ல ஆதாரபூர்வமான செய்திகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கா? இவ்வளவு தெளிவாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதற்கு பின்னாலேயும் கபர் வழிபாடு எங்க இருந்து வந்தது? இந்த சிந்தனைகள் எல்லாம் எப்படி வந்தது? இப்ராஹிம் நபி யோசிச்சு பாருங்க, மக்கத்து காஃபிர்கள் யோசிச்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் யோசிச்சு பாருங்க, நம்முடைய கபர் வழிபாடுகள் உள்ள ஆட்களையும் நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ராஹிம் நபி சிலையை உடைத்தார்கள், சக்தி இல்லை என்றார்கள், அவர்களுக்கு சிலை வைத்தார்கள். இன்னைக்கு என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் கபர் வழிபாடு எதுவுமே இல்லை என்றார்கள், இறந்தவர்கள் இறந்தவர்கள் தான், அவர்களுக்கு எந்த ஆற்றலும் எந்த சக்தியும் இல்லை என்று பேசினார்கள். இன்னக்கலா துஸ்மியுல் மௌதா, அல்லாஹ் குர்ஆன்ல இறக்கி காட்டுகிறான், வசனத்தை இறக்கி காட்டுகிறான், நபியே நீங்களா இருந்தாலும் இறந்து விட்டவர்களை செவியிருக்க செய்ய முடியாது என்றெல்லாம் அல்லாஹ் சொல்கிறான். மண்ணறையில் அடக்கம் செய்யப்பட்டவர்களை நபியே நீங்க உங்களால் கேட்க செய்ய முடியாது என்றெல்லாம் அல்லாஹ் திருக்குறள்ல சொல்லி காட்டுகிறான். இவ்வளவு தெளிவாக ஆயத்துகளும் ஹதீஸ்களும் இருக்கும் போது இப்ராஹிம் நபியுடைய வழித்தோன்றர்கள் அவருடைய கொள்கைகளை எப்படி எல்லாம் குழி தோண்டி போய்த்தார்களோ அதே போன்று நம்முடைய முன்னோர்களும் குழி தோண்டி போய்ச்சாங்களா இல்லையா? நம்முடைய ஆலிம் சாக்களும் குழி தோண்டி போய்ச்சாங்களா இல்லையா? இன்றைக்கு மாதிரிக்கிறார்களே இந்த ஹதீஸ்கள் எல்லாம் சொன்னா அதெல்லாம் குப்பையில ஓடு, அதையெல்லாம் சாதாரண ஆட்களுக்கு மகான்களுக்கு கிடைக்குமா என்றெல்லாம் லாஜிக் பேசுகிறார்களே. அல்லாஹ்வுடைய வேதத்தை எதிர்த்து அல்லாஹ்விடத்திலேயே சண்டைக்கு போகக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நாம் பார்க்கிறோமே. அதனால இந்த முன்னோர்கள் சொல்லக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் சரியாக இருக்கும் என்று ஒரு நிலை இருக்கும் என்றால் அதுதான் தப்பு. நாம குழம்பி போறதுக்கு இதுதான் தப்பு. அப்ப எப்படி நாம பார்க்கிறது? ஒருவர் சொல்வது சரியா தப்பா எந்த அடிப்படையில் எப்படி பார்க்கிறது? முன்னோர்களை பார்க்காதீங்க, எங்களை பார்க்காதீங்க, ஆலிம்களை பார்க்காதீங்க, வேற யாரையும் நீங்க பார்க்காதீங்க. இந்த மார்க்கத்தில் ஒன்று மார்க்கமாக இருக்கும் என்றால் அது வந்து குர்ஆன் ஹதீஸ், ஆயத்தும் ஹதீஸும். இன்றைக்கு அது உயிரோடு இருக்கிறது. நாம செத்து போகலாம், அல்லாஹ்வுடைய தூதருடைய கொள்கை செத்து போகுமா, இந்த ஏகத்துவம் செத்து போகுமா, இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படை சட்டங்கள் அழிந்து போகுமா? அது இறைவனுடைய மார்க்கம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய மார்க்கம். அது ஒரு காலத்திலையும் அது அழியாது, அது நித்திய, அது உயிரோடு தான் இருக்கும், கியாமத் நாள் வரையும் அது இருக்கும். அந்த சட்டத்துல நாம உரசி பார்ப்போமே. மௌலூது இருக்கா? குர்ஆன்ல இருக்குதான்னு பார்ப்போம். மௌலூது இஸ்லாத்துல உண்டா? அது ஹதீஸ்ல இருக்குதான்னு பார்ப்போம். ஃபாத்தியா உண்டா? ஹதீஸ்ல இருக்குதான்னு உரசி பார்ப்போம். என்னென்ன இபாதத்துகள் உண்டா அத்தனை ஹதீஸோடு ஒப்பிட்டு பார்ப்போமே. இன்றைக்கு நாம இது பெருநாள் தொழுகை தொழுகிறோம், இது பிதாத்தா மார்க்கத்துல உண்டா இல்லையா? மார்க்கத்துல உண்டு. எப்படி உண்டு? புகாரி எடுங்க, முஸ்லீமே எடுங்க, திருமதி எடுங்க, அகமது எடுங்க, நசதி எடுங்க, என்னென்ன ஹதீஸ் நூல்கள் இருக்கிறதோ அத்தனை ஹதீஸ் நூல்களையும் புரட்டி பாருங்க. அதுல இருக்குதே ரசூலா பெருநாள் தொழுதான் இருக்குதே. இந்த ஏழு தக்பீர் சொன்னமே கூடுதலா, ரெண்டாயிரம் கேத்துல அஞ்சு தக்பீர் சொன்னமே, அது ஹதீஸ்ல இருக்குதே. இஸ்லாத்துல ஒண்ணு இருக்கும் என்றால் ஆதாரபூர்வமான செய்திகள் இருக்கும், அதுதானே? அப்ப இது முன்னோர்கள் காட்டி தந்தாலும் காட்டி தராம இருந்தாலும் எது ஒரிஜினல் இஸ்லாம், எது கரெக்டான இஸ்லாம், எது போலியான இஸ்லாம்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே அது வெட்ட வழியில தெளிவான மார்க்கத்துல விட்டு சென்றிருக்கிறனே, அதே மாதிரி இன்னைக்கும் ஒப்பிட்டு பார்க்கலாம். கடைக்கு போறோம், டூப்ளிகேட் பொருள் ஒன்று வச்சிருக்கிறான், ஒரிஜினல் பொருள் வச்சிருக்கிறான், ஒப்பிட்டு பாக்குறோமா? எதை கொடுத்தாலும் வாங்கிட்டு வந்துருவோமா? யார் தந்தாலும் இது சரி என்று விளங்குவோமா? அட செல்போன் வாங்கும் போது இது சைனாவா, இது கொரியாவா, இது அமெரிக்காவா, எத்தனை நேரம் உரசி பாக்குறோம், நம்பர் கரெக்டா இருக்குதா செக் பண்ணி பாக்குறோமா இல்லையா, பேட்டரி நல்ல வேலை செய்யுமா எத்தனை நேரம் செக் பண்ணி பாக்குறோம்? ஏன் எவனா நம்மளை ஏமாத்திர கூடாது. ஆனா ஒரு செல்போன் வாங்கும் போது, கடையில போய் ஒரு கத்திரிக்காய் வாங்கும் போது இவ்வளவு பாதுகாப்பு? கத்திரிக்காய் சூத்தவையா அல்லது நல்லதா? அவன்கிட்ட நாலு தடவை கேள்வி கேட்கிறோம், ஆனா மார்க்கத்தை சொல்லும் போது மாத்திரம் யார்ட்டையும் கேள்வியே கேட்க மாட்டோம். கத்திரிக்காய்க்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு கூட இஸ்லாத்துக்கு நாம கொடுக்கல, அதனாலதான் குழம்பி போறோம். ஆனா ஒரு வெண்டைக்காய்க்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு கூட நாம உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதருடைய சட்டத்துக்கு நாம கொடுக்கல. இப்ப குழப்பம் வராம வேற என்ன வரும்? குழப்பம் நம்மள்ட இருக்குது, மார்க்கத்துல இல்ல. எவர்கள் சொன்னாலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா? பாத்தியா ஓதுவோம், எத்தனை பாத்தியா நாள் ஓதுவோம், ரசூலா ஓதுனாங்களா? ஒரு வார்த்தையை கேட்டு பாருங்க, யார்ட்டையா நீங்க கேட்டு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இருக்கின்ற பொழுது அவருடைய மனைவியா இருந்தாங்க, கதிஜா இருந்தாங்க, கதிஜாவுக்கு அல்லாஹ்வுடைய தூதரே பாத்தியா ஓதுனாங்களா? ஆதாரத்தை கேளுங்க. அவங்களுடைய மகன் இப்ராஹிம் இருந்தாங்க,
புள்ளை இறந்ததுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஃபாத்தியா ஓதினாங்களா, கத்தா ஓதினாங்களா? அதே மாதிரி நபி அவர்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுது அவருடைய நான்கு பொம்பளை பிள்ளைகள்ல ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை பாத்திமாவை தவிர பாக்கியுள்ள மூணு பெண் பிள்ளைகளும் ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும் போதே இறந்து போயிட்டாங்க. இந்த மூன்று பிள்ளைகளுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஃபாத்தியா ஓதினாங்களா, கத்தா ஓதினாங்களா, ராத்திபு ஓதினாங்களா, வேற ஏதாவது செஞ்சாங்களா இல்லையே? ஒப்பிட்டு பாருங்க. இது நான் சொல்லணும் கூட கேட்க வேண்டாம். உங்க வீட்டுல ஒரு அசரத்தை கூப்பிட்டு வருஷ பாத்தியா கூப்பிடுங்க. அசரத்து நீ பாத்தியா ஓரத்துக்கு முன்னாலே இந்த பாத்தியா ரசூலா ஓதினாங்களா என்று கேளுங்க. என்ன பதில் வரும்? ரசூலா பாத்தியா ஓதல, ரசூலா கத்தம் ஓதல, இருந்தாலும் நன்மைதானே. இந்த பதிலை தவிர ரசூலா ஓதினாங்கன்னு ஒரே ஒரு பலவீனமான ஹதீஸா காட்டிட்டு பாப்போம். யாரும் காட்ட முடியாது. அப்ப ரசூலா காட்டல, ரசூலா செய்யல அப்படின்னா அதுக்கு பேர் மார்க்கமா? அதுக்கு பேர் இஸ்லாமா? எது இஸ்லாம்? ரசூலுல்லாஹ் காட்டி தந்ததுக்கு பேர் இஸ்லாமா? நம்முடைய அசரத்துமார்கள் காட்டி தந்தது இஸ்லாமா? ரசூலுல்லாஹ் காட்டி தந்தது மார்க்கமா? நம்முடைய மூதாதையர்கள் காட்டி தந்தது மார்க்கமா? அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்தாதான் மார்க்கம். ஏன்? அவங்களுக்கு வஹி வந்தது, அவங்கள்ட்ட அல்லாஹ்ட்ட இருந்து அவங்களுக்கு செய்தி வந்தது. இந்த செய்தியின் அடிப்படையில அவர்கள் செய்தார்கள், அல்லாஹ்வுடைய அங்கீகாரத்தோடு செய்தார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளையோடு அவர்கள் செய்தார்கள். அதனால அது மார்க்கம். நம்முடைய மூதாதிர்கள், நம்முடைய அசர்த்துமார்கள், நம்முடைய இமாம்கள், நம்முடைய மதிக்கக்கூடிய நாதாக்கள் வலிமார்கள், யாருக்கும் வகி வரல, யாருக்கும் வகி வராமல் இருக்கும் போது அவர்கள் சொல்வது அது எப்படி மார்க்கமா ஆகும்? அல்லாஹ் சொன்னாதான் மார்க்கம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாதான் மார்க்கம். அப்ப இதை நாம வந்து ஒவ்வொரு வணக்கத்திலையும் நீங்க உரசி பாருங்க. எதை சொன்னாலும் நாங்களே ஒரு செய்தி சொல்றோம், தௌஹீத் ஜமாத் ஒரு கருத்தை முன் வைக்கிறது, மார்க்கத்தில் இருக்குதா? விருப்பத்தில் நம்முடைய அசர்த்துமார்கள் சொல்றதெல்லாம் மார்க்கம் என்று செய்கிறோமா? ரசூலுல்லாஹ் காட்டி தந்ததா மார்க்கம் என்று செய்கிறோமா? இதுல நீங்க லேசா உரசி பார்த்தா எந்த குழப்பமும் இல்லை. எவ்வளவு பெரிய ஆட்கள் வந்தாலும் நாம குழம்பி போறதுக்கு ஒரு வாய்ப்பு கூட கிடையாது, தெளிவாக இருக்கலாம். அதனால இஸ்லாம் என்பது அல்லாஹும் ரசூலும் காட்டி தந்த மார்க்கம் மாத்திரம்தான் இஸ்லாமே தவிர, நாம நினைக்கிறது, ஆலிம்கள் நினைக்கிறது, பெரியோர்கள் நினைக்கிறது, பெண்கள் நினைக்கிறது, வலிமார்கள் நினைக்கிறது, நாதாக்கள் நினைக்கிறது, அசர்த்துமார்கள் சொல்றது, இவைகள் எதுவுமே இஸ்லாம் கிடையாது. திருக்குரானும் ஆதாரப்பூர்வமான ஹதீஸும் மாத்திரம்தான் இஸ்லாம். இதை நாம புரிந்து கொள்ளணும். இதை புரிந்து கொண்டால் எந்த குழப்பம், எந்த சிக்கல், எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் மறுமையில இதுதான் வெற்றியை தரும். எதுதான் வெற்றியை தரும்? குரானையும் ஹதீஸையும் பின்பற்றினால் வெற்றி. குரானையை விட்டுட்டு ஹதீஸையும் விட்டுட்டு எங்களுடைய அசர்த்து சொன்னார், எங்களுடைய மூணாவர்கள் சொன்னார்கள் என்றால் நரகம். இது நான் சொல்லல, படைச்ச ரப்புல் ஆலமீன் திருக்குறள்ல சொல்றான், யௌமை அவுல் ஆலிமு அலா எதை, மறுமை நாளிலே நரகத்துல கிடக்கக்கூடிய அந்த நேரத்துல தன்னுடைய கையை எடுத்து வாயில கடித்துக் கொண்டு அவன் பேசுவானா? யா அல்லாஹ், இந்த உலகத்தில் நான் வாழ்கின்ற பொழுது இந்த இறை தூதரை மாத்திரம் நான் முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டிருக்க வேண்டாமா? நான் வந்து என்னுடைய மூதாதிரிகளை, எங்களுடைய தலைவர்மார்களை, எங்களுடைய குருமார்களை, இவர்களை எல்லாம் நான் வந்து முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டேன் என்று அவர்கள் அங்கலாய்ப்பார்கள், கதர்வார்கள், நரகத்தில் கிடந்து அவர்களுக்கு அவ்வளவு வேதனை செய்யப்படும் என்று அல்லாஹ் சொல்றான். அந்த நேரத்தில் இந்த மக்கள் சொல்வாங்களா, யா அல்லாஹ், எங்களை வழிகெடுத்தாங்களே முன்னோர்கள், எங்களை வழிகெடுத்தாங்களே ஜமாத் தலைவர்கள், எங்களை வழிகெடுத்தார்களே ஆலிம்கள், இவர்களுக்கு ரப்பனா ஆத்திஹும் லஃபைனி மினலாதா, ரெண்டு மடங்கு நீ வேதனை கொடு, ரெண்டு மடங்கு. ஏன்? இவன் தான் எங்களை ஃபாத்தியாவை வச்சான், இவன் தான் எங்களை பொழுது ஓட வச்சான், இவன் தான் குத்துவியத்து ஓட வச்சான், இவன் தான் எல்லா திக்ருகளையும், தேவையில்லாத திக்ருகளையும் எங்களை சொல்ல வச்சான், மார்க்கத்தின் அடிப்படையில எங்களை இவர்களை ஏமாத்தினார்கள், எனவே இவர்களுக்கு ரெண்டு மடங்கு வேலையை கொடு என்று அந்த மக்கள் பேசுவார்கள் என்று நான் சொல்லல, உங்களையும் என்னையும் அகிலத்தையும் படைச்ச ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். இப்ப எது மார்க்கம், எதை பின்பற்றினால் நாம சொர்க்கம் போக முடியும்? ஒரிஜினல் இஸ்லாத்தை பின்பற்றினால் நமக்கு சொர்க்கம். ஒரிஜினல் இஸ்லாம் என்பது குரானும் ஆதாரப்பூர்வமான ஹதீஸும் தான்.
இவைகளை விட்டுவிட்டு வேற எதை பின்பற்றினாலும் அல்லாஹ் காப்பாத்தணும், மறுமையில நரகம் தான் மிச்சம். நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், மன் ஆமில் அமலன் லைசாலிஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். நாம சொல்லாத, நாம ஏவாத, நாம கட்டளையிட்டாத ஒன்றை ஒருவர் வணக்கமா செய்கிறாய் என்றால் மறுமையில் அது நிராகரிக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். இய்யாக்க வல் முஹத்ததா வல் முஹத்ததா, ஒன்னையும் புதுசு புதுசாக நாம காட்டித்தராத ஒன்றை வணக்கமாக செய்வதையும் நான் எச்சரிக்கை செய்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். ஏராளமான நபிமொழிகள், இந்த ரசூல்லா காட்டித்தராத மார்க்கத்தை பின்பற்றக்கூடாது, ரசூல்லா காட்டி தந்ததுதான் மார்க்கம் என்று சொல்வதற்கு ஏராளமான ஹதீஸ்கள், ஏராளமான ஆயத்துகள் இருக்குது. அதனால சுருக்கமாக உங்கள்கிட்ட நாம சொல்லிக் கொள்கிறோம், ஒரிஜினல் இஸ்லாம் என்பது குரானும் ஆதாரபூர்வமான ஹதீஸ், இதை மாத்திரம் நாம பின்பற்றுவோம், இம்மையிலையும் மறுமையிலையும் நாம வெற்றி பெறுவோம். வல்ல அல்லாஹ் அதற்கே அருள் செய்வானாக. வாஹிர் தவானா, அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.